ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெற்றிலையில் தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வெற்றிலை ரசம் செய்ய போகிறோம். இது மழை காலத்துக்கு ரொம்ப ஏற்றதுங்க, ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நாம் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றிலையுடைய மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கலாம். வெற்றிலை ஒரு மருத்துவ மூலிகை ஆகும். வெற்றிலையை பசியை தூண்டக்கூடியது, சளி வயிற்றுக்கோளாறு போன்றவற்றை சரி செய்ய வல்லது. அஜீரணத்தை போக்க வெற்றிலையை நாம் பயன்படுத்தலாம். பொதுவாக இருமல், சளி, ஆஸ்துமா, மூச்சுக்குழல் அலர்ஜி, வாத நோய், நுரையீரல் மற்றும் அல்சர் போன்ற நோய்களை போக்கக்கூடியது இந்த வெற்றிலை. வெற்றிலையுடன் பாக்கு சேர்த்து சாப்பிடும் பொழுது பல்வேறுபட்ட நோய்கள் அனைத்தும் குணமாகும் என மருத்துவ வல்லுநர்கள் கூறுகின்றனர். பல் வலிக்கு சிறந்த நிவாரணமாக இவ்வெற்றிலை பயன்படுகிறது. பல் சொத்தை, பல் கூச்சமின்றி உடனடியாக இவ்வெற்றிலையை சாப்பிடும் பொழுது நமக்கு நிவாரணம் கிடைக்கின்றது. மேலும் சளி பிரச்சனை அதிகம் உள்ளவர்கள், ஆஸ்துமா நோய் உள்ளவர்களும் அருமருந்தாக விளங்குகிறது. இவ்வெற்றிலை சுவாச கோளாறுகள் முழுமையாக குணப்படுத்தி நல்ல சுவாசத்தை தருகின்றன. மேலும் பல நல்ல மருத்துவ குணங்கள் இவ்வெற்றிலையில் உள்ளன. இவ்வெற்றிலையினை நாம் ரசம் வைத்து சாப்பிடும் பொழுது அதிக நெஞ்சு சளி உள்ளவர்கள் கடுகு எண்ணெயினை சூடு செய்து நெஞ்சில் வைத்து வர சளி இருமல் குணமாகும். மேலும் தொற்று நோயால் அவதிப்படுபவர்கள் வெற்றிலை சாற்றினை குடித்து வர உடலில் உள்ள தொற்று நோய்கள் முழுவதுமாக குணமாகும். இப்போ நாம் இந்த வெற்றிலையை வச்சு எப்படி ரசம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே போதுங்க. வெற்றிலை ஒரு 6 எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழுந்து வெத்தலையாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 5. பூண்டை நசுக்கி வச்சுக்கோங்க. புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும். அதை நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போது கடுகு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுக்கலாம். கூடவே பூண்டு போட்டுக்கலாங்க. வரமிளகாவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ரசத்துக்கு நம்ம எப்பயுமே பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுவோம். நாம் இப்போது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் செரிமானத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று. இப்போ நம்ம இந்த வெத்தலையுடைய காம்பை நீக்கிடலாம். நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபோல்டாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இன்னும் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இது எப்படி கட் பண்ணி போட்டாலும் வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன். இதுக்கு 3 அதிகமாக நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் ரசம் நல்லா இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே சரி பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது
இந்த மாதிரி நுரைச்சி வருங்க. அந்த நுரை வந்து வரும்போது நம்ம மேலே கொத்தமல்லியை தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாங்க. சூடான சாதத்தில் இதை நீங்கள் பரிமாறும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.